தமிழக சட்டப்பேரவையில் இன்று விழுப்புரம் மாவட்டம் டாக்டர் ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தினை நீக்கரவு செய்வது தொடர்பான சட்ட மசோதாவானது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியால் அறிமுகம் செய்யப்பட்டது. இதனை அஇஅதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் அஇஅதிமுக சார்பாக இதனை ஆரம்ப நிலையிலேயே எதிர்ப்பதாக தன்னுடைய கருத்தினை பதிவு செய்தார். அதனைத் தொடர்ந்து அஇஅதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் அஇஅதிமுகவினுடைய மறைந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கல்விக்கு ஆற்றிய தொண்டினை சட்டப்பேரவையில் எடுத்து முன்வைப்பதற்காக அவர் பேச முற்பட்ட போது அதற்கான வாய்ப்பானது தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டது. இது தொடர்பாக சபாநாயகர் கூறும்போது இந்த சட்ட மசோதாவானது தற்போது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதனை சட்டப்பேரவையில் பதிவு செய்து ஆகிவிட்டது என்றும், இதனை தொடர்ந்து இந்த சட்ட மசோதா நிறைவேற்றும் போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த சட்ட மசோதாவுக்கு ஏற்கனவே உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை அவர் சட்டப்பேரவை தெரிவித்த போதே அஇஅதிமுக சார்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய வலுவான எதிர்ப்பினை பதிவு செய்திருந்தனர். தற்போது இந்த சட்ட மசோதா இன்றைய தினம் சட்டப்பேரவை அறிமுகம் செய்தது அதிமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ச்சியாக தங்களுடைய வலுவான எதிர்ப்பினை அவர்கள் பதிவு செய்து சட்டப்பேரவையில் இந்த சட்ட மசோதாவினை திருத்தம் மேற்கொள்ள வேண்டும், அதாவது அஇஅதிமுகவினுடைய மறைந்த முதலமைச்சராக இருந்து கல்விக்கு பல்வேறு புரட்சிகளை மேற்கொண்ட மறைந்த முதலமைச்சர் புரட்சிக் கல்வி ஜெயலலிதா அவருடைய திருவுருவப் பெயரால் கடந்த அதிமுக ஆட்சியில் 110 விதியின் வாயிலாக அறிவிக்கப்பட்ட இந்த டாக்டர் ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தினை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கான அனுமதியினை தமிழக அரசு வழங்க வேண்டும், அரசு காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதனை எதிர்க்கக்கூடாது என்று ஏற்கனவே அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த சட்ட மசோதாவினை அறிமுக நிலையை எதிர்த்து சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். தற்போது அடுத்த கட்டமாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்வது என்பது தொடர்பாக தற்போது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உடன் ஆலோசனையானது நடத்தப்பட்டு வருகிறது. அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் இந்த ஆலோசனை பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த சட்ட மசோதாவினை அறிமுக நிலையை எதிர்த்திருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு என்ன என்பது தொடர்பான விவரம் இன்னும் சட்ட நேரத்தில் தெரிய வரும். மனோஜ்.